உக்திம் வினா ஸ்வதகா ஸ்வதகா உக்திம் வினாங்கறதான் இனிமே அவர் சொல்ல போறார் ஸோ அதுக்கு முன்னாடி முதல்ல வந்து சாதாரணமா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் ஏவம் வாதினி ஷோ பார்ஷ்வே பிதுர துவமுகி லீலா கமல பத்ராணி கணயாமாச கேவலம் அப்படின்னு பார்வதியோட ஸ்லோகம் வர அவர் வந்து அந்த விஷயத்தை சொல்ல வரும்போது அவர் வந்து இந்த பூவை எண்ணின் இருக்கா அதாவது கனையா எண்ணரா அதுல இருக்கிற பத்திரங்களை எண்ணரா அவ்வளவுதான் போட்டிருக்காதுல இதுல வந்து லஜ்ஜாங்கிறது நமக்கு தெரியறது வெங்கயமா இது அந்த அர்த்தத்தினுடைய ஒரு போர்ஸ்னால நமக்கு தெரியக்கூடிய ஒரு அர்த்த சக்தி உத்பவ துவனி அவ்வளவுதான் இப்போ இது பிரசங்காத்து இத வந்து நமக்கு அர்த்த சக்தி உத்பவத்தினுடைய ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஸ்லோகத்துல உங்களுக்கு வந்து ஏன் அசம் கிரம வியங்கியம் இருக்கப்படாது ஏன் இத வந்து பாவத்வனியா சொல்லக்கூடாது இது வந்து பாவத்வனியா இல்ல அர்த்த சக்தி உத்பவத்தினால வரக்கூடியதா அப்படிங்கறதுல வந்து ஒரு டிஸ்கஷன் இருக்கு அதாவது நச்ச அயம் அலட்சியக் கிரம வங்க செய்வதேகே விஷயா இது வந்து அச அசம் கிரம வியங்கியம் அதாவது ரசத்வனி ரசபாவ அந்த மாதிரி ஒரு ரசபாவாதி பிரதீத்தி ஏற்படுறதுனால இது வந்து அலட்சக்கிரமங்கமா அப்படின்னு ஒரு கேள்வி நோட்டு சித்தாந்தி பதில் சொல்றார் ஸோ அயம் இந்த ஏவம் வாதினி தேவர்ஷோங்கிற்லோக அலட்சியக்கிரமியங்க தனே விஷய ஏனென்றால் அதுக்கு இப்போ ரீசனிங் கொடுக்குறார் எத்த சாட்சாத்து சப்தனிவேதிப விபாவ அனுபவியிபா பிரீதி சேவ் மாக சே கேவ் மாக அங்கர்ச்சே அந்த அசம்லட்சத்தனுடைய மாகம் அந்த விஷயம் எதுன்னு எப்ன சாட்சாத்தாக சப்தத்தினால கூறப்படுகின்ற விபாவ அனுபாவ வெபிஜாரி பாவம் இவைகளிலிருந்து வரக்கூடிய ரசத்தினுடைய பிரதீதி எங்கு இருக்கோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து அலட்சியக் கிரம வியங்கம்ங்கிறது இருக்க முடியும் இருக்க ஸோ சப்தத்தினால நம்ம வந்து ஒரு விபாவத்தை டிஸ்கிரைப் பண்ணலாம் இல்லை அனுபவத்தை டிஸ்கிரைப் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு வெபிஜாரி பாவத்தை டிஸ்கிரைப் பண்ணலாம் இதை டிஸ்கிரைப் பண்றதுனால நமக்கு ரசத்தினுடைய ஒரு பிரதீத்தி ஏற்பட்டதே ஆனால் அந்த இடத்துல தான் உங்களுக்கு ச தசிய கேவலசிய மார்க்கஹாங்கிறது அலட்சக்கிரம வியங்கியசிய மார்க்கா யதா நமக்கு எக்ஸாம்பிள் எங்கேருந்து எடுக்கிறார்னா குமாரசம்பவே இந்த ஏவம்பாதினி தேவர் ஷோங்கிறது முதல்ல இருக்கு இந்த குமாரசம்பவத்திலேயே மூணாவது சர்க்கத்தில் மது பிரசங்கே மது பிரசங்கே மது வரும்பொழுது வசந்த ருத்துல வசந்த ருத்துனது காமனோட அந்த காட்டுக்கு வரும் பொழுது வசந்த புஷ்பாபரணம் பகந்தியாக தேவ்யாக ஆகமனாதி வர்ணனம் ஸோ முதல்ல வந்து அந்த தேவியினுடைய ஆகமனத்தை வர்ணிக்கிறார் அதாவது அம்பாள் வந்து பார்வதி வந்து சிவனை வந்து நோக்கி அவ வரா வசந்த ரித்து ஆரம்பத்துல அதை வந்து மூணாவது சர்க்கத்துல இந்த வியாக்கியானத்துல இங்க கொடுத்துருக்காரு நிர்வாணூயிஷ்ட வீரியம் சந்தூக்ஷய்த்தீவ வபுர் குணேன அனுப்பிராத்தா வனதேவதா அதிர்ஷ்ய ஸ்தாவர ராஜ கன்யான்னு விபாவம் முதல்ல அங்க பார்வதி தான் ஸ்தாவர ராஜ கன்யா பர்வதத்தினுடைய ஒரு ராஜா ஹிமவான் அந்த ஹிமவத் பர்வதத்தினுடைய கன்யா பெண்ணு ஸ்தாவர ராஜகன்யா அதிர்ஷ்ய பார்க்கப்பட்டாள் அவள் எப்படி பார்க்கப்பட்டாள்னா இந்த இந்த இவன் வந்து காமனுக்கு வந்து முதல்ல வந்து சிவனை பார்த்த உடனே இந்த மாதிரி யோகத்துல இருக்கக்கூடியவரை பார்த்து நமக்கு எங்க இருந்துடா ஒரு காம இதை வந்து ஊட்ட முடியும் சுங்கார எங்க எங்கேருந்து ஏற்பட முடியும்னுட்டு அவனுடைய ஒரு வீரியம் முழுக்க அப்படியே நிர்வாண பூயிஷ்டமா கம்ப்ளீட்டா போயிடுதான் அப்படி இருக்கக்கூடிய அந்த வீரியம் அவனுடைய ஒரு தைரியத்தை காமனுடைய தைரியத்தை வபுர் குணேன சந்துக்ஷயந்தி இவ தன்னுடைய ஒரு சரீரத்தினுடைய அழகுனால அப்படியே அதை பிச்சு கொண்டு வர போல் பார்வதி அப்படி வந்து அப்ப அதுதான் விபாவம் அங்க விபாவம் தெரியறது அடுத்தது பார்த்தோன்னே அவளுக்கு வந்து

அதை எடுக்கிறதுக்காக பிரணை பிரியத்துவா அது தன்னிடத்துல ஒரு ஒரு மரியாதை இருக்கிறதுனாலையும் ஆசை இருக்கிறதுனாலையும் அதை கொண்டு வந்து கொடுக்கறச்சு தானும் அதை வாங்கிக்கணும்னுட்டு த்ரிலோச்சனகாம் முக்கண்ணனான அந்த தேவன் வந்து கிட்ட நெருங்கும் பொழுது அதை வாங்கிக்கிறதுக்கு இவன் என்ன பண்ணான் சம்மோகனம் நாம புஷ்பதன்வா புஷ்பதன்வாங்கிறவன் த காமன் சம்மோகனம்ங்கிற ஒரு அமோகம் பானம் ஒரு அஸ்திரம் சம்மோகனாஸ்திரம்னுட்டு ஒரு அஸ்திரத்தை மன்மதன் அவனுடைய தனுஷி சமதத்தை அவனுடைய வில்ல கோத்தான் அவ்வளவுதான் அதுக்கு மேல அங்க டிஸ்கிரிப்ஷன் கிடையாது ஸோ இது வந்து அனுபவங்கள் அவ கொண்டு போய் மாலையை கொடுக்க பரமேஸ்வரன் வந்து அப்படி அந்த மாலையை எடுக்கிறதுக்காக திரும்பினார் பிரதிகிரஹீதும் உபசக்கரமே கிட்ட நெருங்கினார் இது அனுபவத்தினுடைய ஒரு வர்ணனை அதுக்கப்புறம் ஹரஸ்து கிஞ்சித் பிரவிலுப்த தைரியா மூணாவது பார்த்தேன்னா அந்த வியபிச்சாரி பாவங்கள் ஹரஸ்து கிஞ்சித் பிரவிலுப்த தைரியா சந்திரோதயாரம்பை பாம்பு உமா உமாமுகே பிம்பபலாதரோஷ்டே வியாபாரயாமாச விலோச்சனானி ஒரு க்ஷணம் அந்த சிவனுக்கு கிஞ்சிது பரிலுப்த தைரியா அவருடைய தைரியமானது கொஞ்சம் விலகித்து எப்படின்னா சந்திரனுடைய உதயம் போது எப்படி அந்த சமுத்திரம் ஒரு க்ஷணம் கொந்தளிக்குமோ அந்த கொந்தளிப்பு போல சிவனுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு கொந்தளிப்பு அம்பாள பார்த்தவுடனே அப்போ கையில இருக்கிற மாலையை வாங்கிக்கிறவர் எங்க அவருடைய முகம் அவருடைய கண் பார்வை விலோச்சனானி மூணு கண்ணும் ஏன்னா அதே கணத்துல அந்த காமனை எரிக்கணுங்கிறதுக்காக அதையும் திறந்தாச்சவர் கண்ணையும் வியாபாரயமாச செலுத்தினார் எது மேலன்னா உமா முகே அம்பாளுடைய முகத்துல வெறும்ன கண்ணோட கண்ணு பார்க்கல பிம்ப பல அதர ஓஷ்டே அவளுடைய பழம் போல இருக்கக்கூடிய அவளுடைய ஒதட்டு மேல இவருக்கு கண் பார்வை பட்டுது அப்படின்னு அந்த அந்த வெபிஜாரி பாவத்தை அந்த அவருக்கு வந்து அஹ் சும்பன இச்சா இருந்ததுங்கிறத வெளி காண்பிக்கிறதுக்காக இந்த ஸ்லோகம் வந்தது சோ உங்களுக்கு அவருடைய பாவமும் தெரிஞ்சு கொடுத்தும் விபாவம் அனுபவம் விபிச்சாரி பாவம் இந்த மூணும் இருந்ததினால சோ யதா குமார சம்பவே இப்போ டெக்ஸ்டில் இல்லன்னா இந்த ஒரு கான்டெக்ட் உங்களுக்கு புரியாது முந்தின லைன் என்ன சொன்னார்னா பார்த்தீன்னா விபாவ அனுபவ விபிச்சாரிப்யா ரசாதீனாம் பிரதீத்தி அப்படிங்கறது அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் உதாரணம் யதா குமார சம்பவே மது பிரசங்கே மது மது மாசத்தோட வசந்த ருத்துவோட இவனும் மன்மதனும் அங்க உள்ள நுழையும் பொழுது அப்போ வசந்த புஷ்பாபரணம் வகந்தியாக அந்த வசந்த ரித்துவனுடைய புஷ்பங்களை ஆபரணமாக தரித்து கொண்டிருக்கும் தேவியாக பார்வதியினுடைய ஆகமனாதி வர்ணனம் அவளுடைய வருகையை வர்ணிப்பது மனோபவ சரசந்தான பர்யந்தம் மன்மதனுடைய ஒரு அம்ப வந்து கோக்கர வரையில் அதுக்கப்புறம் பரிவிருத்த சிவனுடைய ஒரு தைரியம் அப்படி விலகித்து மாறுதல் அடைஞ்சது சேஷ்டா விசேஷ வர்ணனாதி அந்த சேஷ்டா முதலியவைகளை வர்ணிப்பதனால் சாட்சாத் சப்த நிவேதிதம் இந்த விபாவ அனுபாவ பாவங்கள் அங்க டைரக்டா சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதுல இருந்து ரசப்பிரதீதிங்கிறது ஏற்படும் இல்லையா இஹ இஹ தூ ஏவம் வாதினி தேவர்ஷோங்கிற ஸ்லோகத்துல இப்போ இன் கான்ட்ராஸ்ட் என்ன ஆயிடுறது இஹ தூ ஆக்ஷிப்த வியபிச்சாரி முகேன ரசப்பிரதீதி சாமர்த்திய ஆக்ஷிப்தேன வியபிச்சாரி முகேன ரசப்பிரதீதி அப்படின்னா இந்த இடத்துல வந்து அசம் லட்சக்கிரம வியங்கம் இல்லை நமக்கு வந்து லஜ்ஜாங்கிற ஒரு விஷயம் தெரியறது அது வந்து அர்த்தத்தினுடைய ஒரு ஃபோர்ஸுனால நமக்கு தெரியறதுங்கிறார் சாமர்த்தியம் அப்படிங்கிறச்சி சாமர்த்திய ஆக்ஷிப்தம்னா அர்த்த சாமர்த்தியாத்து ஆக்ஷிப்தம்னு அர்த்தம் அர்த்த சாமர்த்தியாது ஆக்ஷிப்தம் நமக்கு வியங்கியமாக தெரியக்கூடியது யஜியமானம் அந்த வெபிஜாரி முகேன வியபிசாரி முகேனா வியபிசாரி பாவத்துடன் கூடின ஒரு ரசத்தினுடைய ஆஸ்வாதம் நடக்கிறது எதனால இந்த வேர்ட்ஸ்னால நமக்கு வரக்கூடிய விஷயம் அவ்வளவுதான் இதுல வந்து விபாவ அனுபவங்கள்லாம் முன்னாடி டிஸ்கிரைப் ஆகலையே உங்களுக்கு சிவனை பத்தி டிஸ்கிரிப்ஷனே கிடையாது இந்த இடத்துல சிவனை பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருந்தாது அவர் ஆலம்பன விபாவமா சிவனை பத்தி டிஸ்கிரிப்ஷன் சொல்லி அதுக்கப்புறம் சிவனுக்கும் பார்வதிக்கும் இவ பார்த்து அவ பார்த்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பரிமாற்றம் இருந்து அனுபவம் இருந்ததுன்னா நம்ம வந்து அங்க ரசப்பிரதீதி அசம் லட்சக்கிரம வங்கியத்தினால வந்ததுன்னு சொல்லலாம் இங்கே இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்தினால அர்த்தத்திலேந்து வெளிப்படுகின்றதுங்கிறதுனால இங்க வந்து அலட்சக்கரம வியங்கம் கிடையாது தஸ்மாத் அந்நகா துணை பிரகாரா சம்லக்ஷக்கிரம லட்சக்கிரம வேறதான் அப்படின்னு தீர்மானம் சரியா இப்போ இந்த பிரசங்கத்தில் என்ன இருக்குன்னா அர்த்தசக்தி உத்பவ எங்க இல்லை அப்படிங்கறதுக்கு ஒரு காண்ட்ரரி எக்ஸாம்பிள் ஒன்னு கொடுக்கிறார் எத்தவியாபார சகாய அர்த்த அர்த்தாந்தரஞ்ச உபாதீயத்தை சிதே விஷய

அந்த உக்திம் வினான் இருக்கும் இல்லையோ அந்த உக்திம் வினாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இப்ப சொல்ல போற உக்திம் வினா அப்படின்னா அந்த ரசத்தை நான் வெங்கியார்த்தத்தை குறிக்கிறேன் இங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்லோகத்துல இருக்க கூடாது அது இருந்துடுத்துனா அந்த இடத்துல உங்களுக்கு துவனி கிடையாது எப்படி எத்தனை சப்த வியாபார சகாயகா அர்த்தகா எங்கு சப்தத்துடன் கூடின அர்த்தமானது அப்படின்னா இந்த சப்தத்துக்கு நம்ம திருப்பி திருப்பி வர்றோம் இந்த சப்தத்தினாலேயே நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதனால எக்ஸாம்பிளை பார்த்தா உங்களுக்கு புரியும் சொல்றேன் ஆமா இல்லைன்னா புரியாது சங்கேத மானசம் விட்டம் ஜாத்வா திதக்தயா ஹசன்னு நேத்ரார்பித ஆகூதம் லீலாபத்மம் நிமிலிதம் சங்கேதகால மனசம் விடம் ஞாத்த்வா விதக்தயா விதக்தா ஒரு நாயிகா விதக்தாங்கிறது எக்ஸ்பர்ட் குஷலா நாயிகா ஒரு பெண்ணு அவ வந்து விடம் விட்டஹா ஒருத்தன் வந்து அவளை மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறான் ஹம் மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறவன் உங்களுக்கு என்ன பண்றான்னா சங்கேதகால மானசம் அவன் வந்து சங்கேதகாலம் எப்போ நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னுட்டும் அவன் கேட்குறாங்கறதை இவ புரிஞ்சுண்டு சரியா இப்ப புரிஞ்சிக்கிறவ சங்கேத காலமான என்ன பண்றான்னா ஹசன்னு நேத்திர்பித்த ஆகூத்தம் லீலா பத்மம் நிமீலித்தம் கையில் ஒரு பத்மம் வச்சுருக்கா அவ சிரிச்சிண்டே ஹசன்னு நேத்திர அர்ப்பித்த ஆகூதம் கண்ணை காமிக்கிறா அப்படி கண்ணில் நேத்திர அர்ப்பித ஆகூத்தம்னு ஒரு சிக்னிபிகன்ஸ் அர்த்தம் இங்க பாரு அப்படின்னுட்டு அவ வந்து தாமரை பூவை அப்படி மூடுறான் லீலா பத்திரம் நிமீலிதம்னா மூடப்பட்டது அப்போ சாயந்தரம் நீ வந்து பாரு அவ்வளவுதான் உங்களுக்கே புரிஞ்சு கொடுத்தோம் இல்லையோ ஏன் புரிஞ்சுது ஏன்னா கண்ண காமிச்சாங்கிறத சொல்லிவிட்டார் அவரே இல்லையா அந்த லீலா பத்திரம் சாயந்தரம் தானே மூடும் கரெக்ட்

இதுல என்ன ஆயிடுத்துன்னா அவ கண்ண வேற யாராவது உன்னிப்பா கவனிக்கிறவாளுக்கு தெரிஞ்சுடும் ஆகூத்தம் அப்போ நம்ம ஆக்கூத்தம்ங்கிற வார்த்தை இருக்கிறதுனாலேயே ஓ இந்த இடத்துல ஒரு அந்த வெங்கயார்த்தமானது இங்க சொல்லப்பட்டிருத்தும் சாட்சா சப்த இது ஆயிடுறது நம்மளுடைய இட் இஸ் நாட் லெஃப்ட் டு அவர் இமேஜினேஷன் ஆல்வேஸ் இட்ஸ் ஆல்ரெடி செட் இல்லையா அதுதான் வியஞ்சகத்துவம் அப்படிங்கிறது வந்து வியஞ்சக சப்தம் அதுல இருந்து நமக்கு தெரியக்கூடிய வெங்கயார்த்தம் சாயங்காலம்ங்கிற வெங்கயார்த்தம் தெரியறது ஆனா அது உக்தியா நிவேதிதம் நேத்திர்பித ஆகூதம் கண்ணால சொல்லிடுறாங்கிற இந்த வார்த்தை இருக்கு பத்தா இந்த வார்த்தையினால இதனுடைய ஒரு பட்டு போச்சு ஆமா நேரக்டா நமக்கு தெரிஞ்சுடுறது அதுக்கு தான் இந்த அதுக்குதான் கமல நிமீலனே அந்த தாமிரப்பூவை மூடுறதுனால சாயம் சந்தியாங்கிறத நமக்கு வந்து லட்சணையா சொல்கிறதா இருந்த பொழுதிலும் என்ன ஆயிடுறது ஆகூதங்கிற சப்தத்தினால அந்த அந்த அர்த்தம் வந்து டைரக்டா நமக்கு வந்து தெரிவிச்சுட்ட மாதிரியே ஆகிடுறது ஸோ இதில் வந்து இந்த இந்த வெங்காய அர்த்தம் போயிடுறது நமக்கு ஆமா இப்ப இதே வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் சப்தி அர்த்த சக்தி உத்பவத்துக்கு மாத்திரம் தானா இப்படி அப்படின்னா இல்ல சப்தசக்தி மூலத்திலையும் அந்த மாதிரி இருக்கலாம் இஃப் இட் இஸ் ஒரு வேர்டுனால சொல்லப்பட்டு விட்டதே ஆனால் துவனி போயிடும் அந்த இடத்துல இருந்து அர்த்த சக்தி உத்பவத்துக்கும் இருக்கு உபயசக்தி மூலத்துக்கும் இருக்கு ஸோ இவர் வந்து ஒத்துக்கிறது சம்லட்சி கிரம விங்கியத்துல மூணு சக்தி ஒத்துக்கிறார் சப்தசக்தி உத்பவம் அர்த்த சக்தி உத்பவம் உபயசக்தி உத்பவம் அந்த மூணு வெரைட்டிலுமே ஒரு வேர்ட நீங்க வந்து ஸ்லோகத்திலேயே போட்டுட்டேன்னா அந்த வெங்காயார்த்தத்தினுடைய ஒரு சாம் போயிடுறது உக்தியில வந்து விடுறது விசிஸ் வாச்சியார்த்தத்தோட கலந்துடுறது விடுறது அந்த வெங்காயத்துக்கு ஒரு அழகு ஆஹா அதுக்கு இப்போ வந்து ஆமா அததான் வந்து இவர் டிபரன்ஸ் சொல்றார் எப்படின்னா சப்தார்த்த சக்தியா க்ஷிப்தோபி வியங்கயா அர்த்தகவினா புனஹா எ ஆவிஷ்கிரியா சலங்கிருதி சக்தியினாலேயோ அல்லது அர்த்தத்தினுடைய சக்தியினாலேயோ இல்லைன்னா சப்தார்த்த சக்தியாவா சப்தார்த்த சக்தியா ஆக்ஷிப்தகாங்கிறது மூணா பிரிக்கிறார் இந்த ஸோ காரிக்கையில் இருக்கிறது வெறும் சப்தார்த்த சக்தியாட்சி இருக்கு அதை வந்து அதுக்கு விற்பி சொல்றச்சே மூணா பிரிக்கிறார் சப்தசக்தியா அர்த்த சக்தியா சப்தார்த்த சக்தியாவா ஆக்ஷிப்தகா வெங்கயார்த்தகான்னு கீழே ஸோ எதர் சப்தசக்தியினால இருக்கலாம் ஒரு வெங்கயார்த்தம் இல்லை அர்த்த சக்தியினால ஒரு வெங்கயார்த்தம் இருக்கலாம் இல்லைன்னா சப்தார்த்த சக்தியினால ஒரு வெங்கயார்த்தம் இருக்கலாம் அப்படி கவினா புனக ஒரு கவியினால் புனகா மறுபடியும் எங்கு ஸ்வ உக்தியா தன்னுடைய வார்த்தையினாலேயே அந்த ஒரு வியங்கார்த்தம் இருக்குங்கறத காமிச்சு கொடுத்துட்டாருனா பிரீ इन्द ब உங்க னே அன்யே அலங்காரங்க காட்டிலும் வேறுதான் அலட்சியக்கமியா சதி சம்பவே சாத் अन्यः அலங்கார அப்படி உங்களுக்கு வந்து அசம் லட்சி கிரம வர்றதா இருந்தா கூட அந்த இடத்துல அவர் வந்து சுவ உக்தியா சொல்லிட்டாருன்னா அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு அலங்காரமா அணிகலனா எடுத்துக்கணுமே தவிர அதை வந்து நம்ம துவனி ஆத்மா அப்படின்னு எடுத்துக்க முடியாது சோ எங்க ஒரு வாக்கியத்துல பல பதங்கள்னால ஒரு அர்த்தமானது வியங்கியமா தெரியறது ஆனால் ஒரே ஒரு பதத்தினால ஏகேன பதேன அந்த வியங்கியார்த்தமானது ஸ்லோகத்திலேயே சொல்லப்பட்டுருதுன்னா

गंपक कोवा गुरुहुते भवतु बलभिदा जिरंभितेनात्रयाहि प्रत्याख्यानम् सुरानम् इति भयशमन छद्मना कारयित्वा यस्मै लक्ष्मी मदाद्वा न यस्मै लक्ष्मी मदान द्वाह मदात वाह सद्वाहतु दूरितम् मन्थमुडाम् पयोधिहि लक्ष्मीम् आदात இது வந்து என்னன்னா சமுத்திர மதனம் ஆயிருக்கு அந்த சமுத்திர மதனத்திலேருந்து லக்ஷ்மி வெளில வந்திருக்காள் அது லக்ஷ்மி வந்து எப்படி இவர் சொல்கிறாருன்னா மந்த மூடாம் லக்ஷ்மின்னு அவருக்கு அவளுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் மந்த மூடாம் லக்ஷ்மீம் அதாவது மந்தனத்தினால மூடாம் அப்படியே பிரம ஒரு கன்ஃபியூஷனோடு இருக்கக்கூடிய லக்ஷ்மியை என்ன பண்ணுறாருன்னா பயோதிகி சமுத்திரராஜன் தன்னுடைய பொண்ணோ இல்லையோ யஸ்மை அதாது எந்த விஷ்ணுவினிடத்தில் கொடுத்தாரோ அந்த விஷ்ணுவானவர் சக வஹ துரிதம் தகது உங்களுடைய பாபத்தை அழிக்கட்டும் போக்கட்டும் அப்போ அவர் என்ன சொல்றார்னா சமன சத்மனா சுராணாம் பிரத்யாக்கியானம் தே ஓரோ பல தேவர்கள் அங்க இருக்கா எல்லாரும் தேவர்கள் தானே அங்கே வந்து கடைஞ்சிட்டு இருக்கா பார்க்கடல எல்லா தேவர்களும் அங்கே இருக்கும்பொழுது அந்த சுராணம் பிரத்யாக்கியானம்னு அவளை எல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறார் ஹீ ரிஜெக்ட்ஸ் தென் அண்ட் தென் லக்ஷ்மியை கொண்டு வந்து விஷ்ணுட்ட கொடுக்குறார் ஆனால் அதை ரிஜெக்ட் பண்ணுற விதம் எப்படின்னா சமன சத்மனா அவளுடைய பயத்தை போக்குறவர் போல் அந்த தேவர்களை விளக்கின்னுட்டும் இருக்கீங்க அதனால முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ரெண்டு லைனுமே இப்ப நமக்கு வந்து தேவர்களை விளக்குற ரிஜெக்ட் பண்றதுக்கும் ஒரு அர்த்தம் வரப்போறது அவளுடைய பயத்தை வந்து சமனம் பண்றதுக்காகவும் இருக்க போறது ஸ்லோகத்தை பாப்போம் வத்சே குழந்தை விஷாதம் மாகாகா பயப்படாத நீ அதாவது வருத்தப்படாத மெயின் அர்த்தத்தை முதல்ல பார்த்துன்னு வந்துரும் வருத்தப்படாத ஊர்த்வப்பிரவருத்தம் உருஜவம் ஸ்வசனம் சந்தியஜர்துவ பிரவருத்தம் மேல்நோக்கி இருக்கக்கூடிய உருஜவம் ஃபாஸ்டா போகிற ஸ்வசனம் உன்னுடைய மூச்சு காத்து அப்படியே பயந்துன்றிருக்கிறச்சே நமக்கு வந்து ஒரு மேல் மூச்சுக்கு மூச்சு விடுமோ இல்லையோ அந்த ஒரு இதை வந்து பெருமூச்சை விட்டுடும் ஸ்வசனம் சந்தியஜை அந்த ஃபாஸ்ட் ப்ரீதிங்கை நீ விட்டுடு அப்படிங்கிறார் அப்பா கம்பஹா கஹாவா தே குரு ஏன் உனக்கு இப்படி ஒரு நடுக்கம் இருக்கு பயங்கரமான குருஹு கம்பஹா கிமர்த்தம் பலபீதா ஜிரும்பிதேன பவத்து அப்படியே ஜிரும்பித்தேன்னா அப்படியே ஒரு ஒரு ஐயோ என்ன நடக்க போறதோன்னு நம்ம ஒரு ஒரு விரிச்சல் இருக்குமோ இல்லையோ ஒரு வெற்சிண்டு நிக்கிறது இருக்குமோ இல்லையோ அது வந்து ஜிரும்பிதம் பலபிதா பலத்தை முறிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜிரும்பா உனக்கு ஏன் இந்த மாதிரி வாண்டாம் அத்திர யாகி இங்கே வா இங்கேவான்னுட்டு விஷ்ணுவிட்ட கூப்பிடுற மாதிரி இருக்கு இப்போ துக்கப்படாத ரொம்ப நீ வந்து மேல் மூச்சு வாங்காத உனக்கு என்னத்துக்கு இப்படி ஒரு நடுக்கம் தைரியத்தையே உடைக்கிற மாதிரி இப்படி ஒரு இது உனக்கு எதுக்கு வரைச்சு நிற்கிறது எண்ணத்துக்கு வா அப்படின்னு வந்து அவளுடைய பயத்தை போக்குறார் ஆனா பயத்தை போக்குறதுனால இப்ப மற்ற தேவதைகள் எல்லாரையும் பிரத்யாக்கியானம் அதாவது ரெஃப்யூஸ் பண்றார் ரிஜெக்ட் பண்றார் எப்படி விஷம் அத்தி இத்தி விஷாத விஷாதம் இருக்கோ இல்லையோ விஷம் அத்தி யாரு விஷத்தை சாப்பிட்டாரோ சிவன் சோ விஷாதம் மாகாங்கிறச்சே சிவன் கிட்ட போகாத ஊரு ஜவம் சுவசனம் வாயு ரொம்ப ஃபாஸ்டா வீசுகின்ற அந்த காத்து இருக்கானே அவனை விட்டுடும் சந்தியஜ வாயுவை சந்தியஜ வாயுவை விட்டுடும் கம்பஹா கஹா வா தே குருஹூங்கிறச்சு உனக்கு வந்து கம் ஜலம் ஜலத்தினுடைய இருப்பிடம் அப்படின்னா வருணன் கம்பஹான வருணா கம்பஹாங்கர் கம் ஜலம் பாத்தி கம்பஹ வருணः வருணः யாரு இல்ல பிரம்மா யாரு இவா ரெண்டு பேர்ல கஹா கஹாங்கர் பிரம்மா ப ஆ க ந பிரம்மான்னு அர்த்தம் பிரம்மா வசத்தியா கஹா குருஹு கம்பஹா குருஹு வருணன் வசதியா பிரம்மா கிமிக பலவிதா ஜிரும்பித்தேன பலபித்துங்கிறது வந்து பலனுங்கிற இவன் நம்ம இந்திரன் ஆமா இந்திரனால இங்க என்ன ஆக போறது வேஸ்ட் அவனுக்காக நீ வந்து போகணுங்கிற அவசியம் இல்லை அத்த யாகினா விஷ்ணு பிரதி யாகி விஷ்ணுவை குறிச்சு நீச்சல்

இந்த மூணாவது லைனே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த லைன் இல்லாத ஜிரும்பித்தேன்னா அத்திர யாகி இதி எஸ்மை லக்ஷ்மி யாரிடம் லக்ஷ்மியை கொடுத்தாரோ அப்படின்னு மாத்திரம் இருந்ததுன்னா நம்ம இந்த பயத்தை போக்குற மாதிரி மத்த தேவதைகள்லாம் வேண்டாங்கிறது நமக்கு வெங்கயார்த்தமா தெரிஞ்சிடும் அப்போ இன்னும் அழகா இருக்கும் இத வந்து மூணாவது லைன்ல சொல்லிட்டதுனால உங்களுக்கு வந்து அது உக்தி வந்துடுறதுனால இது வந்து தனி இல்ல வெறும் அலங்காரம் தான் இந்த இடத்துல ஆமா அவரே அதே தேவர்களை வந்து நான் ரெஃப்யூஸ் பண்றேன் நம்மளோட மைண்டுக்கு வேலையே இல்ல தகுதியோட மைண்ட்ல என்ன வருதுன்னு அவர் கவனிக்கல அவர் பாட்டு

शब्दशक्ति उद्भवत् पातु अर्थशक्ति उद्भवत् उद्भव अलङ्कार अम्बा शेते अत्र वृद्धा परिणतवयसाम् अग्रणीरत्र तातः निःशेषागारकर्म श्रमशिथिलतनुः कुम्भदासी तथात्र अस्मिन् पापाहमेका कतिपयदिवसप्रोषितप्राणनाथा पान्थाय इत्थं तरुण्या कथितम् अवसरव्याहृति व्याजपूर्वम् ஸோ ஒரு பாந்தன் வழிப்போக்கன் இருக்கான் அந்த இடத்துல இந்த வீட்டு பெண் ஒருத்தி சொல்கிறான் அவன் வந்து படுத்துக்கிறதுக்கு வரான் ராத்திரி வழிப்போக்கனும் இல்லையோ அதனால் எங்கே வந்து அவனுக்கு இது இருக்கோ அங்கே திண்ணலை படுத்துக்கிறதுக்கு வரான் இதே அந்த முதல்ல நம்ம ஸ்வசரூர் அற்ற சேத்தை பார்த்தோமே அதே மாதிரி ஒரு ஸ்லோகம் தான் இது ஸோ அம்பா விருத்தா அத்திர சேத்தே என்னுடைய மாமியார் இங்கே வந்து வயசானவன் இங்கே படுத்துன்னு இருக்கா பரிணத்த வயசா மக்ரணிஹி தாத்தக அற்ற அப்பா வய வயது வயோதிகர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடிய எங்கள் அப்பா இங்கே படுத்துகிட்டு இருக்கார் அதாவது மாமனார் இங்கே படுத்துட்டுருக்கார் நிஷேஷ ஆகார கர்ம ஸ்ரம சிதில தனுஹும் கும்பதாசி இந்த வேலைக்காரி ஒருத்தி இருக்கா கும்பதாசின்னு பேர் அவளுக்கு வந்து அதாவது கும்பதாசின்னாலே வேலைக்காரி அவள் அவளுடைய சரீரம் வந்து சித்திலமான சரீரம் எதனால் சித்திலம்னா சிரமம் சிரமத்தினால் அப்படியே சித்திலமாகிடுத்து பலவிதமான வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு அப்படியே களைச்சு போன உடம்போட அவப்படுத்தன்னு தூங்கின்றிருக்காள்னா அவள் எந்த சத்தத்துக்கும் எழுந்துக்க மாட்டாங்கிறதுக்காக அவள் சொல்கிறாத இந்த இடத்துல அஸ்மின்னு இந்த இடத்துல பாப்பா அகம் ஏகா நான் தனியானவள் பாபம் செய்தவள் ஏன்னா கணவனோடு இல்லை இப்போது அதை அதை வந்து குறிக்கிறதுக்காக அவன்கிட்ட வந்து சொல்கிறதுக்காக ஸோ பாப்பா அகம் ஏகா தனிமையில் கதிபய திவச புரோஷித பிராணநாதா தான் என் பிராணநாதனை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அனுப்பிச்சேன் அவன் திரும்பி வரமாட்டாங்கிறதையும் இண்டிகேட் பண்ணிடுறான் இ என்னைக்கோ அமுச்சுட்டேன்னா அவன் எப்போ வேணாலும் திரும்பி வரத்துக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் அப்படியும் இல்லை கதிப்பய திவச புரோஷித பிராணநாதா அப்படி இருக்கேன் அதனால் பாந்தாய வழிப்போக்கனுக்கு இவ்வாறு இத்தம் தருண்யா இந்த இளம் பெண்ணினால் கதிதம் கூறப்பட்டது அதோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல ஆனால் எப்படி சொல்றாருன்னா அவசர வியாகிருதி அவசர இதுதான் சரியான சமயம் என்பதை குறிப்பிடுவதை வியாகிருதி வியாஜபூர்வம் ஒரு வியாஜத்தோட இதை இதுதான் சரியான சமயங்கிறத சொல்லிட்டா அப்படிங்கிற இந்த கடைசியில் இருக்கிற அந்த வேர்டு இருக்கு பார்த்தீங்களா அவசர டைரக்டா சொல்லிடுறது அந்த முந்தின பிரலோகைய மாபதிக ராத்திரேந்த நீ எங்களோட படுக்கையில வந்து உழுந்துடும் அப்படின்னு வந்து மாபதிக அப்படின்னு நிஷேத ரூபமா சொல்லி நீ வான இன்விடேஷனை வந்து வெங்கயத்துல கொடுத்தாங்க இங்கே வந்து இதுதான் சரியான சமயம்ங்கிறதை வியாஜபூர்வமாக இப்படி கூறினாள் அப்படிங்கிறவ எங்க இங்கே இங்க சொல்லிப்டர் அதனால இந்த இடத்துல அர்த்த சக்தி உதபவ துனி கிடையாது புரியறது இல்லையே இப்ப அந்த முதல்ல நம்ம பார்த்த அந்த ஸ்லோகங்கள்லாம் பார்த்ததுனால துவனியினுடைய ஒரு இது எங்க எங்க துவனி இல்லைங்கிறதும் நமக்கு கிளியரா புரியறது உம் இதே இந்த திருஷ்டா கேசவராக ஹிருதையா பார்த்தோம் இல்லையோ அன்னைக்கு அந்த ஸ்லோகத்தையும் பார்த்தோம் நம்ம இதுல வந்து என்னன்னா சப்தார்த்த உபய மூலத்துல நமக்கு வந்து வேர்ட்ஸ மாத்த முடியாது அதே வேர்டா இருந்தாதான் இப்போ விஷாதம்னு சொன்னதுனாலதான் விஷம் அத்தி இத்தின்னுட்டு சிவனுக்கு போச்சு அதே விஷாதம்னு போடுறதுக்கு பதில துக்கம்னு சொன்னோம்னா ஒட்டி வராது அதனால சப்தசக்தி மூலத்தில் சப்த பரிவிருத்தி அக்ஷமத்துவம் சப்தத்தை நம்ம மாற்ற முடியாது அர்த்தத்தில் இப்போ பார்த்தோம்னா போன ஸ்லோகத்தில் அர்த்தத்தில் என்னாச்சு ஓ சாரி ஒரே நிமிஷம் முன் முந்தின ஸ்லோகத்தில் அம்பா சேத்தே அத்திரங்கிற இடத்துல எனக்கு வந்து அம்பாங்கிறதுக்கு பதிலாக மாத்தான் போடலாம் ஜனனி போடலாம் விருத்தா எது என்ன கும்பதாசி போடுறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது போடலாம் பாப்பாஹம்முக்கு பதிலாக வேற எதையாவது வார்த்தையும் போடலாம் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த சப்த பரிவிருத்தி சகத்துவம் இருக்குது ஐ கேன் சேஞ்ச் த வேர்டு அப்போ அப்போது உபயசக்தியில் சில வார்த்தைகளை என்னால் மாற்ற முடியும் சில வார்த்தைகளை மாற்ற முடியாது திருஷ்டியா கேசவ கோபராக ஹிருதையா இந்த அர்த்தம் நான் சொல்ல வேண்டாலேயே திருப்பியும் ஸோ க கூப்பிட்டு கோப ராக ஹிருதயாங்கிற இடத்துல கோ பராக கோபனத்துல ஒரு ஆசையினால என்னுடைய கண் பார்வையானது போயிடுத்து அதனால அப்படின்னு எடுத்துக்கலாம் அத இல்லைன்னா கோ மாடுகள்னால கடப்பப்பட்ட ஒரு தூசியினால அப்படியே கண் பார்வை மறைஞ்சு போயிடுது அதனால என்னால ஒண்ணுமே பார்க்க முடியல அதனால ஸ்கலிதா அஸ்மிங்கறச்சு ஸ்கலிதாங்கிற வேர்ட் என்னன்னா கிஞ்சித்து திருஷ்டம்னா என்னால் எதுவுமே பார்க்கப்பட முடியவில்லைன்னா ஒண்ணு நெஜமாவே கண்பார்வா மறைஞ்சிருக்குங்கிற அர்த்தம் இருக்கலாம் இல்லைன்னா எனக்கு என் மனசு வேற எங்கேயோ இருக்கு அதனால நான் பார்க்கல ஆசையினால இழுக்கப்பட்ட மனதை கொண்டவளாக ஐ குட் நாட் விஜுவலைஸ் வேற எதுவுமே சிந்தனா இல்லை அப்படிங்கறதும் அர்த்தம் எடுத்துக்கலாம் ஸ்கலிதா அஸ்மிங்கறச்சி பிசிக்கலாவே விழுந்தவ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்தோம்னா கோபராகாதி சப்தானாம் பரிவருத்தி அக்ஷமத்துவம் கோபராக இந்த மாதிரி வார்த்தையிலாம் நம்மளால மாத்த முடியாது அதை திருஷ்டம் ஸ்கலிதம் இந்த வேர்டெல்லாம் ஐ கேன் சேஞ்ச் கொஞ்சம் வேர்டு ஒன்னா வேற வேர்டு பதிதா அப்படிங்கிற வேர்டை ஒன்னா மாத்திக்கலாம் இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம மாத்திக்க முடியும் பரிவிருத்தி க்ஷமத்துவம் அதனால இந்த இடத்துல உபயசக்தி மூல துவனி இருந்திருக்கும் ஆனால் என்ன ஆயிடுத்துன்னா கோபியா ஏவம் கதிதஹா சலேஷம் அவதாத்து கோஷ்டே ஹரிஹி வக்சிரம்னு போட்டுட்டார் சலேஷம் கதிதஹான்னு போட்டுட்டார் ஸோ கோபியா இந்த மாதிரி கோபியா என்ன பண்ணிட்டான்னா சலேஷம் கதிதஹா அப்படியே கொஞ்சம் என்னமோ குறிப்பிடுற மாதிரி அவனுக்கு வந்து சொல்லிட்டா அப்படிப்பட்ட ஹரியானவன் உங்களை காப்பாற்றட்டும் ஏன்னா ஒரு இண்டிகேட் பண்ணுற மாதிரி சொன்னான் பாரு அப்படிங்க சூச்சகமாக சொன்னாமா அப்படிங்கறதையே சி அவன் வந்து எதையோ ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்கிறா சொன்ன உடனே அப்படியே இருந்துட்டா பரவாயில்ல ஓ சூச்சகமாக சொல்கிறான் பற்றியோ இல்லையோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னு ஏ ஆன்சர் அவுட் அங்கே ஆன்சர் பேப்பர் அவுட்டு இல்லையா அதே மாதிரி தான் இங்கே இந்த சலேஷமுங்கிற வேர்டுனால நமக்கு வந்து ஆன்சர் பேப்பர் அவுட் ஆகிடுதுங்க ஐட்டா ஸோ அதனால தான் அர்த்தசக்தி உத்பவத்துக்கும் உங்களுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறார் ஸோ அலங்காரத்துக்கும் உங்களுக்கு உண்டான வித்தியாசம் இது தான் அதுதான் முதல்ல இங்கே ஆரம்பித்தார் சப்தார்த்த சக்தியாக அப்படி வியார்த்தா கவினா புனா எத்தியா ஆவிஷ்கிரியதே ஸோ சப்தசக்தியினாலேயோ அர்த்தசக்தியினாலேயோ உபயசக்தியினாலேயோ எந்த இடத்துல ஒரு வெங்கயார்த்தமானது கவியினால் தெரியப்படுகிறது ஆவிஷ்கிரியத்தை அதை வந்து அவர் பிரகாசிப்படுத்துறார் ஒரு வெங்கயார்த்தத்தை ஆனால் அந்த வெங்கயார்த்தமானது என்ன ஆயிடுறது எங்கேயோ ஒரு சப்தத்தில் மாட்டின்டுறது அது வாட்சியமாக போயிடுறது அதுக்கு தான் மூணுத்துக்கும் எக்ஸாம்பிள் நமக்கு எப்படி கொடுத்தாருன்னா சப்தசக்தியில் இந்த பயசமன சத்மனா சுராணம் பிரத்யாக்கியானம்னு ரொம்ப கிளியராக சொல்லிடுறார் ஐ ஆம் கிவிங் ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் போத் மீனிங்ஸ் அப்படிங்கற மாதிரி சொல்லிடுறார் அடுத்ததுலேயும் அதே மாதிரி வியாகிருதி வியாஜபூர்வம் அப்படின்னு சொல்லிடுறார் இதுலயும் ச லேஷம்னு சொல்லி நமக்கு வந்து குறிப்பிட்டு விடுறார் உபயசக்தியா யதா திருஷ்டியா கேஷவ கோபராக ஹிருதையா இத்தியாதோ அப்படின்னு சொல்லி விட்டு விடுறார் ஏன்னா முன்னாடியே நமக்கு அந்த திருஷ்டியா கே கோபராக ஹிருதயான்னு ஆமா இதுக்கு மேல இப்ப வந்து ஆமா அடுத்தது அர்த்த சக்தி உத்பவத்தினுடைய ஒரு இதை காமிக்கப் போறார் வெரைட்டிஸ் நம்ம முன்னாடி பார்த்தோமே கவி பிரௌடோக்தி ஸ்வத சம்பவி அப்படின்னுட்டோம் இதுல ஆக்சுவலி இவர் முதல்ல எப்படி சொல்லுவார்னா பிரௌடோக்தி மாத்திர நிஷ்பன்ன சரீரா சம்பவி ஸ்வதா ஒரே ஒரு நிமிஷம் பிரௌடோக்தி மாத்திர நிஷ்பன்ன ஷரீர சம்பவி ஸ்வத அர்த்தோபி த்விவித அக்னேய வஸ்துனா அந்நிய தீபகா ஸோ அர்த்தமானது இன்னொரு ஒரு அர்த்தத்தை தெரிவிப்பது இருந்ததுன்னா அந்த இடத்துல இப்போ என்னாச்சு பிரௌடோக்தி மாத்திர நிஷ்பன்ன ஷரீராக எதர் பிரௌடோக்தி கவியினுடைய ஒரு வசத்தியான சொற்களாக இருக்கலாம் அல்லது கவி ஒரு வக்தா மூலியமாக ஒரு வசத்தியாக வந்து ஒரு விஷயத்தை சொல்லலாம் ஸோ ப்ரௌடோக்தி மாத்திர நிஷ்பன்ன சரீராக அல்லது ஸ்வத சம்பவி ஒரு நேச்சுரல் அக்கரன்ஸை பற்றி அவர் டிஸ்கிரிப்ஷனாக இருக்கலாம் அந்த அதுவுமே அந்த ஒரு அர்த்தத்தினுடைய ஒரு ஸ்வபாவத்தினால வேற ஒரு வெங்கயார்த்தம் நமக்கு தீபகா அந்யஸ்திய தீபகாக இன்னொரு ஒரு வெங்கயார்த்தத்துக்கு இந்த ஒரு அர்த்தமானது தீபகமாக ஆகலாம் தீபகான வியஞ்சகா இத்தியர்த்தக व्यञ्जकः दीपकः अपि सो <laughs> अर्थशक्ति so, उद्भव अनुरणनरूपव्यङ्ग्येध्वनौ अर्थशक्ति उद्भवमानद् अनुरणनरूपव्यङ्ग्यम्ङ्गे <laughs> असंलक्ष्यक्रमव्यङ्ग्यं सारी संलक्ष्यक्रमव्यङ्ग्यं तप अर्थशक्ति उद्भव वेरैटि संलक्ष्यक्रमव्यङ्ग्यम् अन्धध्वनिल् यः व्यञ्जकः अर्थः उक्तः எந்த அர்த்தத்தினால நமக்கு அர்த்தம் தெரியறதோ அந்த அந்த அர்த்தத்தை தான் சொல்றோம் இதுதான் எனக்கு வெங்காய்த்தத்தை கொடுக்க கூடியது அதனால அயம் அர்த்தம் வெஞ்சகா அது ரெண்டு வகைப்படுறது தசியாபி துவ பிரகாரோ என்ன கவேகே கவி வக்து ப்ரௌடோக்தி மாத்திர நிஷ்பன்ன சரீர ஏகா ஸோ கவி பிரௌடோக்தி கவி நிபத்த வக்திரு பிரௌடோக்தி அப்படின்னு ஒரு வெரைட்டி இன்னொன்று சம்பவீச்சர் த்விதீயா இது ஸ்வத சம்பவின்னுட்டு ரெண்டாவதாக இருக்கலாம் அப்போ இந்த இடத்துல வந்து இவர் பன்னெண்டு வெரைட்டி இப்போ அழகாக கொடுக்குறார் நமக்கு எப்படின்னா இந்த இடத்துல கவிப்ரௌடோக்தி சித்த வஸ்து வியங்கிய வஸ்துத்வனி அடுத்தது எக்ஸ்க்கு போயிடுறாரு அதுக்கு முன்னாடி இந்த வெரைட்டிஸை பார்ப்போம் ஜஸ்ட் இந்த பன்னெண்டு வெரைட்டியே இங்கே வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர்னு எழுதியிருக்காரு இது தர்ப்பணத்தையும் பார்த்துருக்கோம் இந்த இதை கவி பிரௌடோக்தி வஸ்துனா வஸ்து அதுக்கப்புறம் வஸ்துனா அலங்கார கவிப்ரௌடோகியில அப்புறம் அலங்காரேன வஸ்து அலங்காரேண அலங்கார இதுதான் கவி பிரௌடோக்தியோடது அதுக்கப்புறம் கவி நிபந்த வக்ரு பிரௌடோக்தியோடது பார்த்தோம்னா அதே மாதிரி வஸ்துனா வஸ்து வஸ்துனா வலங்காரா அலங்காரேன வலங்காரே அலங்கார நாலு அப்புறம் ஸ்வதம்பவி பார்த்தோம்னா வஸ்துனா வஸ்து வஸ்துனா வலங்கார வஸ்து வலங்காரேன அலங்கார இப்படி நான் மூணு பன்னெண்டு வெரைட்டிஸ் ஆயிடுறது இந்த அர்த்த சக்தி உத்பவத்துக்கு இதுக்கு இப்ப சிலதுக்கு மாத்திரம் அவர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க நமக்கு இது அப்புறமா